வணக்கம், காஞ்சிகேதன் பேசுகிறேன். எப்படி இருங்க? போனில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த சபரிமலைக்கு போகிறாங்க இல்லையா, ஏன்னா இப்போ சீசன் கார்த்திகை ஒன்றுந்து ஆரம்பித்தாச்சு. இது ஜனவரி 16 வரைக்கும் தொடரும். ஏன்னா மகர ஜோதி ஜனவரி 15, அதுக்கு மறுநாள் 17ஆம் தேதி எல்லாம் அங்கேருந்து விக்கெட் பண்ணினா தான் கம்பல்சரி. ஜனவரி 20 அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோருமே வந்துடுவாங்க. அது வரைக்கும் சீசனுக்கு க்ரௌடு இருக்கும். இப்போ அங்கே ஏகப்பட்ட க்ரௌடு போகிறனால இப்போ ஆன்லைன் புக்கிங்னு ஒன்று வந்துச்சுங்க, அதை பற்றி தான் கொஞ்சம் பேசணும். ஆன்லைன் புக் பண்ணுறதுக்கு எல்லா ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஆதார் கார்டோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணினோம், நான் இந்த இடத்துல வரேன், இந்த டேட்டில் அங்கே இருப்பேன் அப்படின்னு. அதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கூட்ட நெரிச்சல்லையோ இல்லை ஏதோ சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, விபத்து ஆச்சுன்னா அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதுவாக 5 லட்சம் ரூபா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அது வந்து திருவாங்கூர் தேவஸ்தம், திருவாங்கூர் தேவஸ்தம் போர்டு தலைவர் பிரசாந்த்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா போன வருஷம் வந்து 70,000 பேர் கலந்துட்டாங்க. 70,000 பேர் இந்த நிலக்கல்ல போன வருஷம் 70,000 வண்டி போயிருந்தது, பஸ்ஸு அந்த காரு எல்லாமே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் 2,000 வாங்கின போது இந்த பக்தர்கள் மரணம் அடைஞ்சால் இப்போ எங்கெங்கேருந்தே வராங்க, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா இடத்தும் வராங்க. பக்தர்கள் எங்கே மரணம் அடைந்தாலும், அதாவது விபத்தில் மாட்டிட்டு மரணம் அடைஞ்சுனா அவங்க சொந்த ஊருக்கு கேரளா கவர்மெண்ட்டே எடுத்தாந்து கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அது மாதிரி நடக்கக்கூடாது. இன்கேஸ் கூட்டமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதாவது கேரளாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சபரிமலையில் எது என்ன இன்சிடெண்ட் ஆனால் அந்த பந்தலம் தட்டான ஒரு இடங்குது, அதுதாங்க மெயின் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் இருக்கும். அங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்டு இல்லை உடம்பு சரியில்லைன்னா, சீரியஸ் கண்டிஷன்னா அங்கே தான் வரும். அங்கே பார்த்து தான் அங்கேருந்து தான் நம்மளை டைவெர்ட் பண்ணுவாங்க. அதனால் அது அந்த செலவை தேவஸ்தானமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தினமும் ஆன்லைனில் 70,000 பேர் நீங்கள் புக் பண்ணலாம். 70,000 பேர் தான் அலோவ் பண்ண முடியும் அந்த கோயிலில் அங்கே போகிறதுக்கு. மீதி பேர் தான் பில்டுவாங்க, இன்றைக்கி போயிடுச்சா, 70,000 பேர் கன்ஃபார்ம் ஆகிட்டா, மீதி பேர் நாளைக்கு அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. முன்பதிவு, இப்போ முன்பதிவு கவுண்டர் மூலிமா நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன், முன்பதிவு ஆன்லைன் இல்லாமல் கவுண்டர் மூலிமா பண்ணுங்க, 10,000 பேர். ஸோ ஒரு நாளைக்கு 80,000 பேர் தான் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவஸ்தானத்தில் 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்படும். அங்கே அன்னதானம்னா என்ன தெரியுங்களா, கேரளாவில் அங்கே வந்து இந்த கப்பக்கஞ்சி, கப்பக்கிழங்கு அண்டு சுடுகஞ்சிங்க. அந்த சுடுகஞ்சின்னு ஒவ்வொரு டைமில் அது இந்த பட்டாணி தான், இந்த தோரது அவரைக்காய் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த அந்தனுடைய மொச்சை அது கொடுப்பாங்க. சுடுகஞ்சி, இது சுடுகஞ்சி அண்டு கப்பக்கிழங்கு, இது ரெண்டும் மொச்சை பட்டாணி அது மாதிரி. இதுதான் மூணு வேலை, அதாவது கேரளாவில் அதுதான். இங்கே போனால் அந்த கார அரிசி போட்டு ஒரு காராமணி குழம்பு மாதிரி கொடுப்பாங்க அது. ஆனால் அங்கே நம்ம ஊர்லேருந்தும் வச்சுருந்தாங்க. இப்போ நான் இருக்கிற இடம் காஞ்சிவரம், எங்கள் இதில் இந்த பிள்ளையரப்பள்ளத்துலேருந்து வருவாங்க. இந்த எவ்ரி இயர் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வர இடம் எங்கே தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு 30 நாள் அங்கே கேம்ப் போட்டு எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணி தான் வருவாங்க. அந்த பிள்ளையார்பாளையம் எங்கள் ஏரியாக்கிட்ட அவங்க எப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து வரும்போது ஒரு 50 பேர் அவங்க வந்துடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த சாமி கடைசி நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய ஒரே மோட்டிவ் அன்னதானம் பண்ணணும் எல்லாருக்குமே. வரும்போது ஒரு நோட் தருவாங்க, நீங்கள் உங்களுடைய குறைகள் நிறைகள்னா அதில் எழுதலாம், அது ஒன்று தான் திருப்தி. மற்றபடி உங்கள்கிட்ட என்னவோ பைசா கலெக்ஷன் கிடையாது, நீங்களாக விருப்பப்பட்டு அன்னதானத்தை கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பாங்க அது மாதிரி. ஆனால் அதை ஏனோ தடுத்துட்டாங்க, தடுத்து இது மாதிரி யாரும் அன்னதானம்லாம் வெளியே இருந்து யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அவங்க பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் போகும்போதெல்லாம் அங்கே தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா 4 வருஷமாக அது இல்லை. எங்கே தெரியுங்களா, அது அந்த கன்னிமுல கணபதி படி ஏறோம் இல்லையா, அந்த முனையில இருக்கும். அங்கே வந்து அன்னதான கூடன்னு போட்டு நம்ம நல்லா அருமையாக இருக்குங்க. சாம்பார் ரசம் ஒரு பொரியல் ஊர்க்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பசி நேரத்துக்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்டு எல்லாருக்குமே பிளேட் தான், இலைலாம் கிடையாது, பெரிய தட்டு கொடுப்பாங்க. அதில் சாப்பாடெலாம் வேணால் நம்மளே வாங்கிக்கலாம், இல்லை அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. சாப்பிட்டு நம்மளே எடுத்து வாங்க போட்டால் நீங்கள் கை மட்டும் கழுவினா போதும்,
நம்ம சாப்பிட்ட இடத்த சுத்தமாக தான் போதும், அதே போதும் மீதி பிளேட் கழுவுறதுக்கு எல்லாமே அங்கேயே ஆள் இருக்காங்க. சப்போஸ் நீங்களும் அந்த சேவை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கூட பிளேட் கழுவலாம். இல்லை உங்களால் என்ன பண்ண முடியும், நான் காய்கறி கட் பண்ணுவோம்ப்பா, ஆ ஓகே டூ கட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி லக்கேஜெல்லாம் எடுத்து இங்கே வைப்பேன், இந்த அரிசி முட்டத்தையும் அப்படி வைப்பேன் இப்படி வைப்பேன், இல்லை நான் பெருக்கிறேன், இல்லை நான் பந்தி பரிமாறுறேன், ஏதோ ஒன்று செய்யணும். எதுக்குமே அவங்க அப்சிசன் கிடையாதுங்க, உங்களுக்கு வில்லிங்னா நீங்கள் போய் செய்யலாம், அதுக்கு எந்த யாரும் தடை கல் கிடையாது. அது மாதிரி இருந்தது. இப்போ அந்த நம்ம தமிழ்நாட்கள் காணும், ஏன்னா மதுரையிலேருந்து வருவாங்க, நம்ம காஞ்சி எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. அது மாதிரின்னு இப்போ அவங்க கேரளா கவர்மெண்ட்டே எடுத்துட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க என்னென்னா இதுதான், என்னடா காத்தால் டிஃபன் போடுறாங்க பார்த்தா, கஞ்சி உப்புமாங்க. அதான் நான் சொல்ல, அந்த அரிசி நொய் கஞ்சியில் ஒரு உப்புமா மாதிரி போடுவாங்க. மதியம் வந்து புலாவ், அதே தான், அதில் வந்து அந்த கேரட் அந்த பீன்ஸ் மாதிரி போட்டு புலாவுனாங்க. நைட்டில் அதே கஞ்சி உப்புமா தான், பட் நல்லாயிருக்கும் அது. அந்த கஞ்சி உப்புமா அது ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த அதாவது நம்ம அந்த மலை டயர்டாக போகிறதுக்கும் அது சாப்பிட்றதுக்கு டயர்டுக்கு அந்த சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டோன்னே ஒரு நல்ல தூக்கம் போடலாம் அப்படி இருக்கும். இது எங்கே இருக்குன்னா அந்த கன்னிமலை கணபதி கோயிலே இருக்குது, அங்கே ஒரு அன்னதான கூடம் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் மலைக்கு போகிறீங்க பாருங்கள், சன்னிதானம் சன்னிதானம் அந்த போயிட்டு திரும்புறீங்க சன்னிதானம் அப்படி டேர்ன் ஒன்று சின்ன கட்டு அப்படி வரும், திரும்பினா தான் அந்த அதுலேருந்து தான் க்யூ போய் படியாரத்துக்கு போவோம் மேலே சாமி பார்க்கறதுக்கு. அந்த டேர்னிங்லேயே அங்கே ஒரு அன்னதான கூடம் இருக்குது, அங்கே இருக்கும். அதே மாதிரி கோயிலாண்டு இருக்குது, கோயில் உள்ள அங்கேயே நம்ம போயிட்டு எல்லாம் படி பூஜையெல்லாம் அதான் படித்தாங்கெல்லாம் வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அந்த நெய் அபிஷேகத்துக்கெல்லாம் அங்கே இருக்குது பாருங்க, அந்த அரவண பாயசம் அதெல்லாம் விற்கிறாங்க பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம தங்குவோம். சில பேர் விரி எடுத்து தங்குவாங்க, விரி மீன்ஸ் அதான் இடம் எடுத்து அங்கே தங்கிட்டு அங்கேயே சின்ன அன்னதான கூடம் இருக்குது, அங்கே வந்தாலும் நல்லாயிருக்கும். பட் சாப்பாடு இது வெரி குட், நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் 80s-லலாம் கட்டாஞ்சாயின் கொடுப்போம், இப்போ எல்லாமே கிடைக்குதுங்க, ப்ரூ காஃபி கிடைக்குதுங்க, மசால் தோசை கிடைக்குது, எல்லாமே பூரி. நம்ம வெளி ஹோட்டலில் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அங்கே செய்கிறாங்க. என்ன ஒன்று, உருளைக்கிழங்கு கிடையாதுங்க, கொஞ்சம் இடத்துல தான் உருளைக்கிழங்கு போகிற மீதியெல்லாம் அந்த காட்டில் விளையிற கிழங்கு தான், கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வழியில் கலட் ஆகும் அந்த கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா. ஒரு பூரி சாப்பிடுங்க, கிழங்கு தொட்டுக்கோங்க, போட்டு அதை வலிச்சு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாப்பிட்டிங்கன்னா அது வழியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும், ஸ்டமக் அப்செட் ஆகிடும் தான். அதே மாதிரி அங்கே மசாலா வடை அது இது எல்லாமே இருக்குது, கேர்ஃபுல்லாக சாப்பிடும்போது. ஏன்னா நம்ம ஊரை விட்டு ஊர் போயிருக்கோம், ரிட்டர்ன் வரும்போது நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வரணும். ஏன்னா சில பேருக்கு வயிறு சமைக்க அப்சட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அங்கே அப்பம் அரவணை எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதான் போதிய இருப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கிடைக்கும், அது அப்பன்றது வாங்குவோம், நாங்கள் கூட வாங்கியிருக்கோம் அரவணை. அரவணை மீன்ஸ் அதை நம்ம அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எடுத்து போகிற மாதிரி அரிசி இந்த இரும்புடிக்கு கட்டும்போது அரிசி திராட்சை முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கைப்பிடி போடுவோம் இல்லையா, நம்ம இருமுடி கட்டுமோ அதில் பைசா வச்சு அந்த இருமுடி பையில் போடுவாங்க, இதை நம்ம எடுத்துமே அங்கே கொடுப்போம் அந்த தேவஸ்தானத்தில். அவங்க அதை வந்து ஒரு பெரிய கடாய் தாவா மாதிரி இருக்கும், அதில் இந்த அரிசி வெள்ளம் இதெல்லாம் போட்டு கிளறுவாங்க, கிளறி அது ஒரு அரவணை பாயசம் அது கஞ்சி மாதிரி நல்லாயிருக்கும். அதை ஒரு டின்னில் போட்டு அது 70-80 ரூபா விற்போம். இப்போ எவ்வளோ வெள்ளன்னு தெரில, நான் வாங்கும்போது 70 ரூபா வாங்கினேன், இப்போ எவ்வளோன்னு தெரில. அது அந்த அதுதான் அரவணை பாயசம் இப்போ நிறைய போதிய அளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது போனதான் தெரியும். அதேமாதிரி 15ஆம் தேதி வரைக்கும் திறக்கும்போது 40 லட்சம் டின்னு அரவணை பாயசம் தே அதான் அரவணை பாயசம் 40 லட்சம் டின்னுக்கு தான், டன்னு டன்னு ஆமாம், 40 லட்சம் டின்னு அரவணை பாயசம் தயாராகுதுன்றாங்க. அது போனால் அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ மலைக்கு புதுசாக போகிறவங்க இல்லை வழக்கம் போல இந்த அரவணை பாயசம் விபதி அண்டு நெய் கொஞ்சம் அங்கே குருவாயூர் போனால் அந்த அல்வா வாங்குங்க. மெயின் மலைக்கு போகிறவங்க சிப்ஸு இல்லாமல் திரும்பவே மாட்டாங்க, நம்ம மலைக்கு போயிட்டு வந்த ஐடியா தான். ஒரு தட்டில் நம்ம வந்து மலைக்கு போயிட்டு வந்து எல்லோரும் பிரசாதம் கொடுக்குறது வந்து அந்த ஐயப்ப விபதி நெய் அரவணை பாயசம் சிப்ஸு நம்ம குருவாயூர் அப்படின்னு போனால் அந்த அல்வா சின்ன கட் பண்ணி கொடுத்தா ஓ இவர் மலைக்கு போய் வந்துடுறா அப்படின்ட்டு ரொம்ப இது. அந்த நெய் வந்து கொஞ்சம் தான் கொடுக்கணும், நிறைய கொடுத்துறாதீங்க, அந்த நெய்யினுடைய அருமை தெரியாமல் சில பேர் என்ன பண்ணால் சாப்பாடு போட்டுருவாங்க, அப்படி வச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு மருந்து மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்போ சின்ன கிண்ணத்தில் எடுத்து கைப்படாமல் வச்சுருந்தோன்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியா, அப்போ வந்து நம்ம ஐயப்பனை இது பண்ணி அந்த திருநூறு வச்சுட்டு அந்த வந்து மெடிசனாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை நாட்டு இது வந்து குழம்புக்கு நெய் பருப்பு சாதத்துக்கு போட்டு கலந்து அடிக்கூடாது, அது சொல்ல வரேன்.
மற்றபடி நாங்கள் அப்படி தான் செய்வோம். மற்றபடி என்கிட்ட நிறைய நெய் இருப்போம், நான் 100 டன் நெய் வைக்கிறேன்னா ஓகே, அதை நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. ஓகே, அடுத்தது வரேன்.